திருகோணமலையிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 67 பேர் அதிரடி கைது. எரிவாயு விநியோகம் குறித்து வெளியானது பகிர் தகவல். இன்று பகல் 12 மணிக்கு பின்னர் வரவுள்ள பாரிய மாற்றம். மக்கள் கொந்தளிப்பு, திசை மாறுமாபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழில் முரண்பட்டு வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். விவசாயிகளுக்கு நேரடியான தகவல். திருகோணமலை சாம்பல் தீவு சல் பிரதேசத்திலிருந்து வெளிநாடு ஒன்றுக்கு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்டு 67 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் எந்த நாட்டுக்கு செல்ல முயற்சித்தனர் என்று தகவல்கள் வெளியாகவில்லை. கைது செய்யப்பட்டவர்களில் 7 பெண்கள், 3 சிறுவர்களும் உள்ளடங்கியுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம், திருகோணமலை, வட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை, இரத்தினபுரி, கம்பஹா மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது குறித்த பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 3 முச்சக்கர வண்டிகள், 1 கெப்ரக வாகனம், 1 வேன் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. பொருளாதார சுமை காரணமாக ஏற்கனவே இலங்கையில் வடக்கிலிருந்து பலர் இந்தியாவுக்கு கடல் வழியாக சட்டவிரோதமாக சென்றுள்ளனர். குறிப்பிடத்தக்கது, இன்றைய தினம் சமையல் எரிவாயு விநியோகம் இடம்பெறாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விற்பனை நிலையங்களில் எரிவாயுவுக்காக காத்திருப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை 2 எரிவாயு கப்பல்களுக்கான 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுப்பனவு நேற்றைய தினம் செலுத்தப்பட்டதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல்கள் மூலம் 7500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் முதலாவது கப்பல் 3500 மெட்ரிக் டன் எரிவாயுடன் எதிர்வரும் வியாழக்கிழமை நாட்டை வந்தடையவுள்ளது என லிட்ரோ நிறுவன தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 25% முதல் 30% வரை பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஸ்வரத்ன தெரிவித்துள்ளார். ஆக குறைந்த கட்டணமாக காணப்படுகின்ற 27 ரூபாயிலும் மாற்றம் ஏற்படும் என ஹெமுனு விஸ்வரத்ன கூறியுள்ளார். இதேவேளை புதிய பஸ் கட்டணங்கள் தொடர்பில் இன்று பகல் 12 மணிக்கு பின்னர் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக எதிர்வரும் காலங்களில் போராட்டங்கள் அதிகரிக்கும் எனவும் பொதுமக்கள் திசை மாறி தங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க தெருக்களிலே இறங்கி சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ளமையும் இதன் தொடர்ச்சியாக போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் எரிவாயு விநியோகஸ்தருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் பரமேஸ்வர சந்தையில் எரிவாயு விநியோக நிலையத்தில் எரிவாயு பெற வந்த பொதுமக்களுக்கும் எரிவாயு விநியோகஸ்தருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு பரமேஸ்வர சந்தி எரிவாயு விநியோகஸ்தரிடம் எரிவாயுவுக்காக வந்திறங்கியதாக பொதுமக்களுக்கு தகவல்கள் வெளியானது. அதனையடுத்து இன்று அதிகாலை முதல் குறித்த எரிவாயு அலுவலகத்திற்கு முன்னால் பொதுமக்கள் எரிவாயு பெறுவதற்கு ஒன்று கூடியிருந்த நிலையில் எரிவாயு விநியோகஸ்தர் எரிவாயு இல்லை என தெரிவித்த போது பொதுமக்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். அத்தோடு வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனையடுத்து அவ்விடத்திற்கு விரைந்த கோப்பாய் காவல்துறையினரின் தலையீட்டினால் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை காவல்துறையினர் விநியோக நிலையத்திற்குள் அழைத்துச் சென்று அங்கு ஏதாவது எரிவாயு கொள்கலன் இருக்கின்றதா என பரிசோதித்த பின் நிலைமை சுகமானது. நாட்டில் தற்போது நிலவும் அந்நிய செலவாணி பிரச்சினை காரணமாக நெல், காய்கறி, பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான விதைகள் போதுமான அளவு இல்லை என கம்பத்தொழில், பசலை மற்றும் பெருந்தோட்டத்துறை சம்பந்தமாக காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை கண்டறிய பிரதமர் நியமித்த குழுவின் தலைவர் அகிலபிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்குழுவிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், விதைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை கம்பத்தொழில் துறையில் மிக முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். 10,000 ரூபாவுக்கு பசலை வழங்காது போனால் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்து 300 முதல் 400 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நேரிடும். தற்காலிக தீர்வாக இந்தியாவின் கடன் யோசனை முறையின் கீழ் இலங்கைக்கு 65,000 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலையிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 67 பேர் அதிரடி கைது. எரிவாயு விநியோகம் குறித்து வெளியானது பகிர் தகவல். இன்று பகல் 12 மணிக்கு பின்னர் வரவுள்ள பாரிய மாற்றம். மக்கள் கொந்தளிப்பு, திசை மாறுமாபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழில் முரண்பட்டு வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். விவசாயிகளுக்கு நேரடியான தகவல்.